நண்பர்களே, கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை தமிழ் கடலை போன்றது. அதில் சிறு துரும்பாக மிதந்து விளக்கங்களை தர முயற்சி செய்யும் எங்கள் நான்காவது வீடியோ இது. இது 10வது பாடல். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். இறைவன் கண்ணனின் அருளை குறித்து பாவை நுன்பிருக்கும் நீ இந்த பிறவியிலேயே சொர்க்கம் அடைந்து பூரணம் அடையப் போகிறாய். திருமாலின் திருவருளை பெறப்போகும் பெண்ணே, நீ பாக்கியசாலிதான். ஆனாலும் வாசல் கதவை நீ திறக்காவிட்டாலும் கூட பரவாயில்லை. எங்களோடு ஒரு வார்த்தையாவது பேசக்கூடாதா? இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. நறுமணமுள்ள துளசி மாலையை தலையில் சூடிய நாராயணன் நம்மால் போற்றி வணங்கப்படத்தக்கவனும் நமக்கு வேண்டிய பலன்களை தந்தருளும் தர்ம பரிபாலனகனும் ஆகிறான். அந்த திருமால் ஸ்ரீராமனாக அவதரித்த காலத்தில் எம்பெருமானின் கணைகளால் வீழ்ந்த கும்பகர்ணன் தனக்கே உடைமையாகிய பெருந்தூக்கத்தை உறக்கத்தில் உன்னை முஞ்ச முடியாமல் தோற்றுப்போய் உன்னிடம் தந்துவிட்டு ஓடிச் சென்று விட்டானோ என்று ஆண்டாள் சந்தேகப்பட்டு கேட்கிறாள். எல்லையில்லா சோம்பல் கொண்டவளே, இது ஆகாது. எங்களுக்கு கிடைத்தற்கரிய ஆபரணம் போன்றவளே, தெளிவுடன் வந்து உடனே கதவை திறப்பாயாக என்று இறைவனின் திருவருளை பெறுவதற்கு தடையாக உள்ள சோம்பலை பழித்து மனதை சுத்தமாக்கக்கூடிய விழிப்புணர்வு நமக்கு தேவை என்பதை இந்த 10வது பாசுரத்தில் கூறுகிறாள் ஆண்டாள் தாயார். 11வது பாடல். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அழியச் சென்று செருகச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய். உறங்கும் பெண்ணே, இளம் கன்றுகளுடன் கூடிய பால் தரும் பசு கூட்டங்களை தம்முடைய தாயைப் போல் கனிவுடன் பராமரிப்பவர்கள் ஆயர் குலத்தினர். அதே சமயத்தில் அதர்மத்தோடு வலிய சண்டைக்கு வருகின்ற பகைவர்களை எதிர்த்து தீரமுடன் தாக்கி அழிக்கக்கூடிய வீரம் மிக்கவர்கள் ஆயர் குலத்தினர். அத்தகைய குலத்தில் பிறந்த பெண்ணே, நீ உறங்கலாமா? குற்றமற்ற குணசீலர்கள் ஆகிய உயர்ந்த குடும்பத்தில் பிறந்த தங்கக்குடியை போன்ற அழகிய பெண்ணே, புற்றில் இருக்கும் படம் எடுக்கும் பாம்பு போன்ற அகலமான கண் புருவமும் மயில் தோகை போன்ற அழகிய கூந்தலையும் உடையவளே என்று வர்ணித்துவிட்டு, உனது சுற்றத்தில் பெண்கள் நாங்கள் அனைவரும் உன் வீட்டின் வாசலில் வந்து கார்மேக வண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம், உனக்கு கேட்கவில்லையா? செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாக காப்பவளே, விரைவாக வா என்று அழைத்து, நாங்கள் சொல்லும் இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அத்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் விளையப் போகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. போகட்டும், விரைவாக எழுந்து வா, பரந்தாமனை பாடி துதிப்போம். அஞ்ஞானத்தில் ஆழ்ந்த மனதை அறிவுறுத்தி எழுப்புவதை போன்று அமைந்துள்ள இந்த பாடலில் ஞானத்தையும் பக்தியையும் போதித்து விழிப்புணர்வை தருகிறாள் ஆண்டாள் தாயார். 12வது பாடல். கனைத்திளங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியை நின்று பால் சோர நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திறவாய் இனிதான் எழுந்திராய் இது என்ன பேரு உறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். பெண்ணே, அங்கே பார், பசியால் கதறித்திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சுரியும் பாலை சிந்தியபடியே அங்குமிகும் செல்கின்றன. அவை சுரிந்த பால் இல்லத்து வாசல்களை சூழ்ந்து சேராக்குகின்றது. அந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயர்கோமானின் தங்கையே என்று கூறி கோகுல மக்களின் செல்வ செழிப்பான வளங்களை குறிப்பிடுகிறாள் ஸ்ரீ ஆண்டாள் தாயார். உறங்குகின்ற பெண்ணே, இங்கே பார், கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் குளிரில் காத்து நிற்கின்றோம். சீதையை கவர்ந்து சென்ற இராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகி அந்த நாராயணனின் பெருமையை பாடுகின்றோம். நீயோ இன்னமும் பேசாமல் உறங்குகின்றாய். எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏனம்மா இந்த பேருறக்கம்? இன்னுமா உனக்கு விரைந்து எழுவதற்கு மனமில்லை? ஸ்ரீ ராமனின் புகழை பாடுவோம்,
விரைந்து வா, ஸ்ரீ கண்ணனை துதிப்போம், விரைந்து வா என்று இறை அருளை பெற விரைந்து வர அழைக்கிறாள் கோதை நாச்சியார். ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா, ஸ்ரீ ஆண்டாள் தாயார் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. நண்பர்களே, மீண்டும் அடுத்த 5வது திருப்பாவை விளக்க காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.